அனைவருக்கும் வணக்கம். இது சொல்வதெல்லாம் போய் மேல வைக்காத கை. என்னப்பா அப்படியே சொல்ற? எப்படிப்பா பின்னலே ராமரு, இதே மூஞ்ச வச்சினே எத்தனை ஸ்டேஜ் ஷோல இதே டைலாக பேசியிருப்ப? இப்ப எனக்கு தெரியாதா? ஊருக்கே தெரியும் சார். அப்படியே விட்டா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு எபிசோட்லயும் புது புது டைலாக்கா பேசி அப்படியே ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு. வர்ற கெஸ்டோட பேரு மார்க்க சொல்லிட்டு 20,000 சம்பளம் வாங்கிட்டு போயிட்டு பின்னாலே அனைவருக்கும் வணக்கம். இது சொல்வதெல்லாம் போய் மேல வைக்காத கை. ஆமா, நீங்க எந்த டீம் ரெண்டு பேரும்? நாங்க வந்து சரவணன் மீனாட்சி, அவங்க ராஜராணி. அந்த பையன் யாரு? பொண்ணு. பையனுக்கு பொண்ணுன்னு பேர் வச்சிருக்கீங்களா? பொண்ணுச்சாமியா? பொண்ணுச்சாமி வணக்கம். பொண்ணுச்சாமி நல்லா இருக்கியாப்பா? கூப்பிடுங்க, ஏதோ வணக்கம் சொல்றேன், பேசுங்க. வணக்கம்ப்பா. ஓகே, நம்ம நிகழ்ச்சிக்கு போலாம். இப்பெல்லாம் முன்னாலே எல்லாம் பாத்தீங்கன்னா பொழப்பு முடிச்சுட்டு தான் சீரியல் பார்ப்பாங்க. ஆனா இப்ப சீரியல் பாக்குறதே பொழப்பா வச்சிருக்காங்க. அப்படி அந்த சீரியல்ல என்னதான் இருக்கு? மாமியார் மண்டை எப்படி உடைக்கிறது, மாமனாரை எப்படி மானபங்கப்படுத்துறது, நாத்தனார எப்படி நார் நாரா கிளிக்கிறது, வேலைக்காரி எப்படி வீட்டுக்காரி ஆக்குறது, இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் என்னமா ஒரு ரொம்ப என்னால பேசவே முடியல, பயத்தெரிச்சலா இருக்கு. இதே மாதிரி இந்த விஷயங்களை மட்டுமே தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்க ரெண்டு குடும்பத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வர சொல்லலாமா? தாராளமா. உங்களுடைய கைதட்டலோட கைதட்டுங்களாம்ப்பா. கும்மிர் உங்க மீ தட்டிக்கிட்டே இருக்கணும். வர சொல்லுப்பா. முதல் குடும்பம் வாங்கப்பா. வெளிநாடு ஆனா விசாரிச்சு பார்த்தா எல்லாம் வடபணில முனையில டீ குடிச்சிட்டு இருக்கானுங்க மேடம். ரொம்ப கரெக்டா சொன்னப்பா, ரொம்ப கரெக்டா சொன்ன. சரிப்பா, அது யாருப்பா? இதான் மேடம் மீனாட்சி. மனசாட்சி இல்லையாப்பா உங்களுக்கு மேடம். எல்லாத்தையும் என்ன பிரச்சனை? வர சொல்லு. அப்படி இல்லம்மா, இங்க வாமா, பக்கத்துல வாமா. வேலுச்சாமி இங்க வர சொல்லு. வேலுச்சாமி வர சொல்லு. அப்படி இல்லம்மா, வேலுச்சாமி வர சொல்லு. வேலுச்சாமி வர சொல்லு. அவன் தெரியும்பா. என்னப்பா வேலுச்சாமி இருக்கு? வேலுச்சாமி வரைக்கும் இல்ல. என்ன வேலுச்சாமி வரைக்கும்? உட்காருப்பா. பாத்தீங்களாங்க,
இப்படி ஒரு குடும்பம் இங்க வந்து உட்கார்ந்திருக்காங்க. என்ன பிரச்சனையோட வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் ஒரு பிரச்சனையான்னு சொல்லிட்டு பிரச்சனையே போர்வை போட்டு போத்திட்டு இன்னொரு குடும்பம் இங்க உள்ள இருக்காங்க. அவங்கள வர சொல்லலாமா? தலையில கிரீடம் இருக்கும், கையில வால் இருக்கும், குதிரையில டக்கடி 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 போவார். அவர் தான் ராஜா. யாரை ஏமாத்த பாக்க? ராஜா ராணியா? ராஜா ராணி மேடம். அது வந்து போதும் குந்து. ஆமா, அது யாருமா? அது வந்ததுல இருந்து ஒரு டைலாக் கூட பேசாம அப்படியே நிக்கிறான். இவர் தான் சின்னையா. ஓ, சென்னையா? சென்னையில கோபாலபுரமா கோட்டூர்புரமா? மேடம், நான் ராஜாராணி கார்த்திக். ஓ, சீரியல் ராஜாராணி சீரியல் கார்த்திகா? நான் பார்த்ததே இல்லப்பா. உட்காருங்க ரெண்டு பேரும். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு ரெண்டு குடும்பம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகளோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க குடும்ப பிரச்சனை என்ன அப்படின்றத நம்ம இப்ப அலச போறோம். எங்கம்மா போற? மேடம், நீங்க தானே அலச போறீங்க. வாஷிங் ஆன் பண்ணி சோப் போட வாங்கிட்டு வர மேடம். இங்க வாமா. வாஷிங் மிஷின்ல அலச போற? உட்காரு. வாஷிங் மிஷின் ஆன் பண்றோம்னு தவறி உள்ள விழுந்துட்டீங்கன்னா யார் என்ன பண்ணு? பார்ப்பா கார்த்தி, சிம்பாவை ரொம்ப அழகா வளர்த்திருக்க பாரு. மேடம், ரெண்டுமே பொய் மேடம். அவ அழகாவும் இல்ல, வளரவும் இல்ல, வளரவும் இல்ல. அத நீ சொல்லாத. மூஞ்ச பாரு. இந்த மூஞ்சியெல்லாம் பார்த்தாலே 10 நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடியாது. மேடம், என்ன என்ன வேணாலும் சொல்லுங்க. மீனாட்சி பத்தி ஏதாவது சொன்னீங்க, கதை வேற மாதிரி போயிடும். ஆமா, கதை வேற மாதிரிதான் ஏற்கனவே போயிட்டு இருக்கு. கதை வேற மாதிரிதான் போயிட்டு இருக்கு. மேடம், ஒரு நிமிஷம் மேடம். சொல்லுப்பா. காலையில் என்ன சாப்பிட்டீங்க? காலையில் மல்லிகை ஹோட்டலில் ரெண்டு இட்லியும் கெட்டி சட்னியும் சாப்பிட்டேன். மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க? தயிர் சாதமும் மேங்கோ பிக்கிலும் சாப்பிட்டேன். நைட்டு என்ன சாப்பிட்டீங்க? நைட்டு 4 புரோட்டாவும் சால்னாவும் சாப்பிட்டேன். சாப்பாடு 3 வேளைக்கு மாற்றி சாப்பிட்றீங்களே, 3 வருஷமா போகிற சீரியலு மாற்றி கதை பண்ணாதான் மேடம் ஓடும். ஏன்னா பேசணும்னு நினச்சா பேசுவியா? என்ன பேசணும்னு நினச்சா பேசுவியா? இந்த மூஞ்சியை நல்லா க்ளோஸ்அப் போய் நம்ம ஒண்ணு கேள்வி கேட்டா நம்மளே அசர்ற மாதிரி ஒரு பதில். கும்மிருவன் கும்மி. சிம்பா, ஏமா இங்க தொடமா, இங்க தொட. ஏமா அப்படி தொடச்சிட்டே இருக்க? இவனுக்கு என்னமா பிரச்சனை? மேடம், இவதான் என் புருஷன் மேடம். இவன் முஞ்ச பாத்தியாமா? உன் புருஷனோட இவரை இவனை கம்பேர் பண்ணம்னா 1000 டைம் பெட்டர் தன் டக் லைக் ஹிம். ஏய் மேடம், ஒன்சுமா சொல்லுங்க மேடம். அத நல்லா போதும்மா. சொல்லுங்க மேடம், ப்ளீஸ் மேடம். மேடம், அதுல பிரச்சனை இல்ல மேடம். இவர் வீட்டுக்கு நான் வேலைக்காரியா போனேன் மேடம். போன இடத்துல இவரே கல்யாணம் பண்ணிட்டேன். இவன் குடும்பம் எல்லாம் சேர்ந்து என்ன இப்ப கொடுமைப்படுத்துறாங்க மேடம். ஏம்மா, வேலைக்காரியா போனா வேலைய பார்த்தமா சம்பளத்தை வாங்கணுமா வீட்டுக்கு வந்தமா இருக்கணும்? ஓனர்வே உஷார் பண்ண பாத்துருக்கீங்க. தப்பு உன் மேலதான் இருக்கு. கும்மிடுவோம் கும்மிப்பா. அல்லாதம்மா, நான் இருக்கம்மா. என்னோட டீம் இருக்கு, என்னோட சப்போர்ட் இருக்கு. நீங்க இருப்பீங்க மேடம். செம்பா இருக்கணும்ல. சொல்லு. அட உட்காருமா நீ? சொல்லு, போக சொல்லு. மேடம், அது கூட பரவாயில்ல மேடம். காலையில எந்திரிச்சு என்ன காபி போட சொல்றாங்க மேடம். காபி தானே போட சொன்னா? பேங்க்ல போய் 10 லட்சம் பணமா போட சொன்னா? என்ன கொடுறோம்?
காப்பியே இல்லாம காப்பி கேக்குறானா? யாரு அவரு? எனக்கே அவரை பாக்கணும் போல இருக்கு. அவர் வர சொல்லுமா? ஏய் வர சொல்லு. ஏமா அமைதியா இராமா. கார்த்தி செம்பா ஏம்மா இங்க வந்து என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? மாமா அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்த மாமா. ஓஹோ வேலைக்காரியை செலக்ட் பண்றீங்களா? மேடம் இவதான் எங்க மாமனார். மாமனாரா? பிஞ்சு போன தேங்காய் மாதிரி ஒரு மண்டை மாமனார். யார பார்த்து வேலைக்காரின்னு கேட்டேன். வேலைக்காரி மாதிரி தெரிஞ்ச உனக்கு பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி தெரியும். ஏம்மா நீ வாய மூடுமா. இங்க என்னப்பா நடக்குது கார்த்தி? மேடம் என்ன நிகழ்ச்சி மேடம் இது? சொல்வதெல்லாம் போய் மேல வைக்காத கை தள்ளி உட்காருமா? நீங்க என்னமா பிரச்சனை கார்த்தி? குடும்ப பிரச்சனை இப்படி டிவிக்கு கொண்டு வந்திருக்கீங்க, இது நல்லா இருக்குமாப்பா? அவங்க பிரச்சனை விடுங்க, எங்க பிரச்சனைக்கு வாங்க. என்ன பிரச்சனை? உன் பிரச்சனை பிரச்சனையே மீனாட்சி. மீனாட்சியா இருக்கிறது இல்ல மேடம். ஏன் மீனாட்சி மீனாட்சி சுந்தரமா மாறிடுறாள மேடம்? அது இல்ல பஞ்சாயத்து மேடம். மீனாட்சி எப்ப பார்த்தாலும் வேத வழியாவே மாறிடுறா மேடம். இவளால எங்க வீட்டுல நிம்மதியே இல்ல. ஏன் மீனாட்சி எப்படி அது குடிங்க மேடம்? என்ன நான் என்ன மீனாட்சி குடுக்கணும்? ஏன் பழைய மீனாட்சி அவ குடுக்கணும்? பழைய மீனாட்சி வேணும்னா கூட்டு போய் ஒரு ரூமுக்குள்ள பூட்டி வச்சு 10-15 வருஷம் கழிச்சு திறந்து பாரு. ஒட்டட தூசி எல்லாம் இருக்கும். பழைய மீனாட்சி அவரை கூட்டிட்டு போ. கும்மிடுவான் கும்மி. மேடம் சரவணன் சொல்றது உண்மைதான் மேடம். இந்த வீட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் மேடம் காரணம். நான் இப்பெல்லாம் வேதனாகியா மாறணும். வேதத்துல ஏதோ ஒண்ணு வருது. வேதன்னு வருதா மேடம்? வேதவல்லி. வேதவல்லியா மாறணும். ஏன் மீனாட்சி ஜிம்முக்கெல்லாம் போறியாமா மேடம்? ஏன் மேடம் நீங்க இந்த தாயத்தால தான் வேதவல்லியா மாறா பேசாமா இரு மேடம். அதனால தாயத்தால சரவணன் சொல்றதெல்லாம் உண்மைதான் மேடம். இந்த வீட்டுல இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் மேடம் காரணம்.